Hello friends, welcome back to Disha's Joyful World. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னோட கிராஃப்ட் ரூமை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கிராஃப்ட் டூர் மாதிரி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டெரஸில் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் ரூம் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கேஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மாடி. இங்கே தான் நான் வந்து என்னோடய கிராஃப்ட் ரூம் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே என்னோடது தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. பால்கனி நான் உங்களுக்கு எண்டிங்கில் காமிக்கிறேன். ஸ்டார்டிங் உள்ளார வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குன்னா ஒரு கதவு ஓப்பன் பண்ணவாட்டி இங்கே ஒரு பால்கனி. அப்புறம் வந்து உள்ளார என்டர் ஆனோடனே இங்கே வந்து அழகாக ஒரு ஃப்ளார் பாட் மாதிரி நான் பேப்பர்லேயே செஞ்ச ஒரு ஃப்ளாரு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேபிள் சேர்த்துக்கொசம் செஞ்சு வச்சுருக்கேன், நான் ஒன்று முடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷூ பாக்ஸ் கிராஃப்ட், இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுக்கொசம் வச்சுருந்தேன். அது இருக்குது. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாதி வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்க மாட்டேன், வேணும்னா கேடுங்க போடுறேன். ஸ்ப்ரே பெயிண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட்டு, ஒன்று வந்து பிளாக்கு அப்புறம் ஒன்று வந்து பிங்க்காக செஞ்சேன். இது வந்து சும்மா ஜிப்லாக் கவரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பழைய ஆயில் பேஸ்டல்ஸ் அப்புறம் ஸ்கெட்சஸ் அதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேலண்டர், இந்த கேலண்டர் பேப்பர் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இதோ இன்றைக்கி தான் கிழித்தேன். இங்கே அப்படியே ஒரு கேக்கே வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால இதை வச்சு ஒரு பேப்பர் கிராஃப்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா பழைய அந்த க்ரையான்ஸ் அதெல்லாம் ஆயில் பேஸ்ட்லாம் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இருக்காது, ரொம்ப பெருசுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பென் ஸ்டாண்ட், அது பார்த்திங்கன்னா எப்பயோ செஞ்சது டேமேஜ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் இந்த சைடு இருக்கிறது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கேலண்டர் மாட்டியிருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து எதெல்லாம் தீருதோ அதெல்லாம் நான் இங்கே எழுதி வச்சுருப்பேன். ஒயிட் போர்டு மாதிரி என்னென்னலாம் தீருதோ எனக்கு அதெல்லாம் நான் இங்கே எழுதி வச்சுருப்பேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மணி பேங்க் மாதிரி செஞ்சேன், இதோ இதுல காசு போட்டிருக்க மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் இங்கே வச்சுட்ருக்கேன். அப்புறம் இது வந்து எக்ஸாம் பேட், நான் வந்து வீட்லேயே செஞ்சது இல்லை வீடியோ போட்டுக்க மாட்டேன். இது பாருங்க, இது வந்து ஒரு கேலண்டர் அட்டையில் வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர்லாம் ஒட்டி சைடில் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இங்கே திங்க் பாசிட்டிவ், டைம் இஸ் ப்ரெஷியஸ், காட் இஸ் எவ்ரிவேர், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். யூ ஆர் த பெஸ்ட்னு எழுதியிருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க், இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸ் கடைசியாக காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்க் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டாக தான் செஞ்சேன். பாருங்கள், இதுவும் கிராஃப்டாக தான் செஞ்சேன். இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. பாருங்க, தெரியுமா என்ன தெரியல, ஓப்பன் பண்ணி தான் காமிக்க தெரியலையா, இது இவ்வளோ தான் இருக்குது உள்ளார. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட் எஃபெக்ட்க்கோசம் அந்த சார்ட் வச்சுருந்தேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு பர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வேஸ்டேஜஸ் தான் இருக்கும், எல்லாம் பார்க்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கபோர்டு மூணு இருக்குது, ஆனால் அதில் காமிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் இருக்குது, அது மேலே வந்து ஒரு டெடிபேர் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஹேங்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே கை கட்டியிருக்குங்களே அது வந்து என்னோடய கிராஃப்ட் ட்ராயிங்ஸில் வச்சு பண்ணியிருந்தேன்னா அது கிளிப்பு போட்டு தொங்க விட்றதுக்கோசம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எந்த ட்ராயிங்ஸும் பண்ணல. இது பார்த்திங்கன்னா ஊஞ்சல் சும்மா வச்சுருக்கேன், நான் சும்மா சேர் இல்லாதனால அங்கே போய் உக்காந்துப்பேன். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்குது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரூம், இந்த ரூம்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரு பெட்டு ரெண்டு பெட்டு இருக்குது, அப்புறம் ஒரு ஃபேனு லைட்டு, அப்புறம் இங்கே ஒரு ஸ்விட்ச் போர்டு, அப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ். அந்த சைடு இருக்க சீனரியை நீங்கள் இந்த சைடே பார்த்துருங்க, இது பாருங்க இப்படி தான் இருக்கும். இது வந்து துவைக்கிற இடம் தெரியுமா, துவைச்சி காய போடுறாங்க அந்த இடம், அதனால நான் ரூம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாலு ஜன்னல் இருக்குது, அவ்வளோதான். இதுதான் இதுதான் அந்த பேக் சைடோட கேட்டு. அப்புறம் இங்கே வர நாலு விண்டோஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இந்த கிராஃப்ட் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில, இந்த நான் கீழிங் காமிச்சிருக்கேன். பால்கனி தான் இது, வந்து பாருங்கள் இந்த பால்கனி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டெஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்க், இதில் தான் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்கும். இது வந்து பாருங்கள்,
இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த வெல்க்ரோ டபுள் சைடட் டேப் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு பில்லிங் பேப்பர் அதுதான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராஸு பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, அப்புறம் இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ ஸ்டிக் இருக்குது, அப்புறம் இதான் க்ளூ கன் இருக்குது, அப்புறம் கலர் பேப்பர். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னோடய ஷாப்பிங் ஹால் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல போய் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா க்ளிட்டர் ஃபோம் ஷீட், அப்புறம் லேபிள்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் அக்லரி கலர்ஸ் அல்ட்ரா அப்படின்னு இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி பென்சில் பாக்ஸ் வேண்டி அதில் வந்து மூணு ரேக் இருக்குது. அவ்வளோதான் இந்த பாக்ஸில், இந்த டெஸ்கில். லக்ஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுமான்னு தெரில எனக்கு, சீரியஸாக பார்க்கலாம். அப்புறம் இந்த செகண்ட் ரோல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜஸ் தான், இல்லை பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் வேஸ்ட்டு கார்ட்போர்ட். இது ஏதாச்சும் தேவைன்னு வச்சுருப்பேன். இது வந்து ஸ்பாஞ்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்குது, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பில்லிங் பேப்பர். இது வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேருந்து கிளிட்டர் மட்டும் எடுக்கலாம், அதனால தான் நான் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒரு கத்தே இருக்கும், கொத்தே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ், எதுக்கு வச்சுருப்பேனே தெரில நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கு. இந்த மாதிரி நிறையா பேர் கிளாத்தில் ட்ராயிங் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில். அதே மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டில் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேமாக மாட்டி வைக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன், ஆனால் எப்படி வரப்போகுன்னு தெரில. இல்லை வேஸ்ட் பேப்பர் கலர் பேப்பர் அப்புறம் இந்த வேஸ்ட் கார்ட்போர்ட் அவ்வளோதான், இவ்வளோ தான் அப்படின்னா இதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராஃப்ட் டூர் கிராஃப்ட் ரூம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். நம்ம போடுற ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா 79 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரே ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா 80 ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.